Hi friends, Peraval Academy, Karur branch lernu Vasugi. So inniki chemistry test eludhuningale adoda answer ki discussion da paathiralam. So first malamilakiyaga payanpadakoodiya epsom uppu edhu appdin kekkranga. So first paathona MgSO4 7H2O duthanaga sulfate sorry magnesium sulfate heptahydrate. So idu da vandha enna malamilakiya payanpadudhu adillada alagu sadhana porutkal kuliyal uppugal adhe mari payir munnetram nu solli vasaivar nerai vishayathukku indha MgSO4 payanpadudhu adhe mari CaSO4 2H2O abindrathu plaster of paris abdin solla. So idhula vandha interior works adhigama vandha plaster of paris use pannuvom namakku theriyum adhe mari ZnSO4 7H2O duthanaga sulfate heptahydrate idhu edukaga use pandrom abina min mulam poosudal achidudal abdin solla nerai vishayangalukku vandu idhaiyum nama use pandrom. Next போயிரலாம் ஆன்சர் இதுக்கு பார்த்தோம் அப்படினா ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிரலாம் போடோ மிக்சர் போடோ கலவை அப்படின்றது எது அப்படி கேக்குறான். சோ போடோ மிக்சர் பார்த்தோம்னா காப்பர் சல்ஃபேட் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் mix ஆன ஒண்ணுதான். சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் இந்த போடோ மிக்சர் பார்த்தோம்னா பூஞ்சை கொல்லியா வந்து பயன்படுத்துற விவசாயத்துல பூஞ்சைகளை வந்து அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறதா போடாக்ஸ் கலவை அப்படின்றது. நெக்ஸ்ட் போயிரலாம் சோதனை குழாய் குழந்தைகள் உருவாகிறதுக்கு இந்த ஸ்பெர்ம்ஸ் விந்துக்கள் இருக்குல்ல சோ அதை எதை யூஸ் பண்ணி சேமிக்கிறோம் அப்படினு சொல்றாங்க. சோ அதை சேமிக்கிறதுக்கு நம்ம என்னன்னா கிரையோ பிரசர்வேஷன் சோ மீ குளிரூட்டுதல் அப்படினு சொல்றோம்ல சோ அந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் இத நம்மளால சேமித்து வைக்க முடியும். சோ அதுல என்ன கெமிக்கல் யூஸ் பண்றோம் அப்படினா திரவ நைட்ரஜன் யூஸ் பண்றோம். இன்விட்ரோ கண்டிஷன்ல -196 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சு தான் விந்தணுக்களை நம்மளால சேமிக்க முடியும். சோ ஆன்சர் பார்த்தோம் அப்படினா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிரலாம் இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது எதை வந்து இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படினு சொல்றோம்னா சோடியம் நைட்ரேட் NaNO3 இத தான் வந்து இந்தியன் சால்ட் பீட்டர்னு சொல்றோம். சோ இது பார்த்தோம்னா நிறைய விஷயம் இந்த வான வேடிக்கை பட்டாசுகள் இருக்குல அதை வெடிக்கிறதுக்கு கண்ணாடி தொழிற்சாலை அப்புறம் இந்த புகை குண்டுகள் அப்படினு சொல்லி நிறைய தொழிற்சாலைகள்ல இந்த சோடியம் நைட்ரேட் தான் வந்து பேஸா இருக்கும். சோ இத இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படினு சொல்லுவோம். நெக்ஸ்ட் போயிரலாம் ग्रीन हाउस விளைவுக்கு காரணம் என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ग्रीन हाउस அப்படினா ஒண்ணுமில்ல பசுமை இல்ல விளைவு அப்படினு படிப்போம்ல. சோ அதான் ग्रीन हाउस எஃபெக்ட் அப்படின்றது. சோ இது எதுக்காக ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா இந்த பூமி வந்து ஒரு உறைஞ்சு போற நிலைக்கு போயிட கூடாது அப்படின்றதுக்காக வெப்பத்தை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு சில வாயுக்கள் இருக்கும். அந்த வாயுக்களை தான் பசுமை இல்ல வாயுக்கள் அப்படினு சொல்றோம். அந்த நிகழ்வுக்கு பேரு பசுமை இல்ல விளைவு அப்படினு சொல்றோம். சோ இது அதிகமாக ஈடுபடுறது யாரு அப்படினா இந்த CO2 தான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படினா இந்த CO2 ஓட ரேஷியோ நம்ம இந்த புதைபடிவ எரிபொருள்லாம் அதிகமாக இது பண்ணும்போது CO2 ரொம்ப அதிகமாயிருச்சு. இது அதனால வர வெப்பத்தை ரொம்ப பிடிச்சு வச்சுக்குது. இதனால உலகம் வந்து வெப்பமயமாதல் அதிகமாயிட்டு வருது. சோ இப்போ பார்த்தோம்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு மெயினா எது காரணம் அப்படின்னா CO2 அதிகம் இருக்கிறது அப்படின்றதா. நெக்ஸ்ட் போயிடலாம் வைரம் அப்படின்றது கீழ்கண்ட எதனோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. சோ வைரம் அப்படின்றது நமக்கு தெரியும் கார்பனோட ஒரு புறவேற்றுமை வடிவம் தான். கார்பனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபின் கிராஃபைட்டு புல்லரின் வைரம் அதே மாதிரி நானோ குழாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புறவேற்றுமை வடிவம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வைரம். சோ இந்த வைரம் பார்த்தோம்னா இதுல இருக்க ஒரு கார்பன் அணுவும் இன்னும் அதோட இணைதிறன் எலக்ட்ரான் மூலமா மற்ற 4 கார்பன் அணுக்களோட சேர்ந்து ஒரு மீண்டும் மீண்டும் இணைஞ்சு ஒரு சக பிணைப்பை உருவாக்கும். இந்த சக பிணைப்பை உருவாக்குறதுனால அதுக்கு என்ன ஆகும்னா இந்த மறுபடியும் இணைஞ்சு ஒரு முப்பரிமான ஷேப்பை கொடுத்துரும். கரெக்டா ஒரு ஷேப்ல அமைறதுனால ரொம்ப கடினத்தன்மையாவும் கூட இந்த வைரம் அப்படின்றது இருக்கும். சோ இப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல எதனோடு தொடர்புடையது அப்படின்றது கார்பன் அப்படின்றதா கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட் போயிடலாம் சிரிப்பூட்டும் வாயு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிரிப்பூட்டும் வாயு அப்படிங்கிறது நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது N2O. சோ இது எதுக்காக வந்து யூஸ் பண்றோம் அப்படினா பொதுவாவே வந்து வலி நிவாரணியாவும் ஒரு காமன் பொது மயக்கமூட்டியாவும் வந்து பயன்படுத்துறதா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு. காமனா இதை வந்து தனியா பயன்படுத்த மாட்டாங்க. ஈத்தர் மூடவோ இல்ல மற்ற மயக்கமூட்டிகளோட கலந்துதான் நைட்ரஸ் ஆக்சைடை பயன்படுத்துவோம். ஒரு நிறம் இல்லாத அதே மாதிரி நமக்கு ஸ்மெல்லும் இல்லாத ஒரு கேஸா நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம் செயற்கை மலையை உருவாக்குறதுல எந்த சேர்மம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா திட CO2. ஸோ காமனாக திட CO2 யூஸ் பண்ணலாம். இன்னொன்று யூஸ் பண்ணுறா சில்வர் அயோடைடு. ஸோ இது ரெண்டையுமே வந்து செயற்கை மலையை வந்து உருவாக்குறது. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா துகளை வந்து சுடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீரங்கி இருக்கும் அதை யூஸ் பண்ணியும் இல்லை வீழ்த்தும் துகள் வீழ்த்தும் விமானங்கள் இருக்கு அதன் மூலமாகவும் நம்ம வந்து மேகத்தில் தூவிட்டோம் அப்படின்னா ஒரு அந்த எப்படி சொல்றது மேக மூட்டத்தோடு கூடிய அந்த பனி துகள்களை வந்து இது மேகத்தில் உருவாக்கும். ஸோ அதனால மலை பொழியறதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 50% இருக்கு அப்படின்றதா. செயற்கை மலை உருவாக்குறது காரணம் திட CO2 கொடுத்தாலும் கரெக்ட் தான் சில்வர் அயோடைடு அதுவுமே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் போயிடலாம்
பின் வருவனவற்றில் எது முத்து சாம்பல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த K2CO3 பொட்டாசியம் கார்பனேட் அப்படின்றதா முத்து சாம்பல். ஒன்றும் இது ஒயிட் கலரில் இருக்கும், அதனால வந்து இது முத்து சாம்பல்னு சொல்கிறோம். எதுலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணாடி தொழிற்சாலையிலும் சோப்பு உற்பத்தி ரெண்டுத்துக்குமே வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சோப்பு தொழிற்சாலைகள்லையும் பொட்டாசியம் கார்பனேட் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஆன்சர் பார்த்தோன்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிடலாம். சல்ஃபா மருந்துகள் தயாரிக்க எதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அமீன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அமீனை வந்துட்டு அமீன் தான் வந்து சல்ஃபா மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. அமீன் வந்து சல்ஃபோனைல் குளோரைடோட வினைபுரியும் போது நமக்கு சல்ஃபோனமைடுகள் கிடைக்கும் இல்லையா, சல்ஃபோனைல் குளோரைடோட வினை புரியுது அப்போ சல்ஃபோனமைட்ஸ் கிடைக்கும். அந்த மருந்துகளை தான் நம்ம சல்ஃபா மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக வந்து நமக்கு இந்த காய்ச்சலுக்கு மருந்துகளுக்கு அதிகமாக சல்ஃபா மருந்துகள் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிடலாம். பின் வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயம் ஏற்றதுக்கும் அதே மாதிரி அச்சிடுதல்லையும் பரவலாக பயன்படுத்துறது எது அப்படின்னா துத்தநாகம். பி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் போயிடலாம். எந்த மாதிரியான பண்பை பெற்றிருக்கும் உயவு பொருள் அப்படின்னா தெரியும், நம்ம வந்து லியூப்ரிகேஷனை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதான் உயவு பொருள் அப்படின்றது. ஸோ அது எந்த பண்பை பெற்று அதில் சிறந்த உயவு பொருளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அதிக விலையாக இருக்கக்கூடாது, விலை கம்மியானதாக இருக்கும், உயர் வெப்பநிலையில் சிதைவு அடையாததாக இருக்கணும். அப்போ இங்கே சிதைவு பெரும் கொடுத்துருக்கான், இதுவும் வராது. வேதியியல் வினைகளால் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் கரெக்ட் அப்படின்னா உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை அது துரிதமாக கடத்தும் பண்பை பெற்றிருக்கிறதா ஒரு சிறந்த உயவு பொருளாக இருக்க முடியும். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் போயிடலாம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எது எடுத்துக்காடு, பூச்சிக்கொல்லினா பெஸ்டிசைட் இன்செக்டிசைட் சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த போடோ மிக்சர் அப்படின்றது முன்னாடியே பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா பூஞ்சை கொல்லி அப்படின்றது. அப்போ இது வந்து வராது பூச்சிக்கொல்லியில். 2,4-D டைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். 2,4-D எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா களை கொல்லியில் வரும், இது பூச்சிக்கொல்லியில் வராது. அடுத்து இந்த டைக்ளோரோ டைஃபினல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்றது டிடிடி சொல்கிறோம்ல, இதுவும் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், களை கொல்லிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஹெர்பிசைட்ஸாக யூஸ் பண்ணுறது, இது ஃபங்கிசைடு. இந்த ஆர்சனிக் அப்படின்றது மட்டும்தான் இன்செக்டிசைட்ஸ், அதாவது சோடியம் ஆர்சனேட் லெட் ஆர்சனேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. அப்போ பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி இங்கே கொடுத்துருக்கிற ஒரே பூச்சிக்கொல்லி ஆர்சனிக் தான். ஸோ டி ஆப்ஷன் அப்படின்றதான் சரியானது. நெக்ஸ்ட் போயிடலாம். சிமெண்ட் தொழிலில் பயன்படுற முக்கியமான மூலப்பொருள் எது அப்படின்னு கேட்குறான். சிமெண்ட்டை நம்ம முன்னாடியே பார்த்தோம், சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா 1824 ஜோசப் ஹாஸ்பிடின் அப்படின்றது. அவரை கண்டுபிடிக்கும் போது ஒரு சுண்ணாம்பு கல்லை தான் கண்டே பிடிச்சிருப்பார். அந்த சுண்ணாம்பு கல்லில் இருந்தால் சிமெண்ட் அப்படிங்கிறதே டெரைவ் ஆயிருக்கும். அதோட முக்கியமான மூலப்பொருள் எது அப்படின்னா சுண்ணாம்பு கல் அப்படின்றதா. ஏ ஆப்ஷன் சரியானது. நெக்ஸ்ட் போயிடலாம். எலும்பு மற்றும் பற்களில் காணப்படுற கால்சியத்தோட சேர்மம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கால்சியம் பாஸ்பேட் அப்படின்றதா எலும்புலையும் பற்கள்லையும் இருக்குது. ஸோ இந்த கால்சியம் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் டி குறைபாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக கால்சியம் நமக்கு தேவை. ஸோ உடலில் இருக்க எலும்பு வந்து எலும்புக்கு கால்சியம் தேவை அப்படிங்கிறனால எலும்பு நமக்கு எதுக்காக, உடலுக்கு பாதுகாப்பு ப்ளஸ் இயக்கம் தருது. அதே மாதிரி எலும்பு மஜ்ஜையில் தான் இந்த ஒயிட் பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்ஸு, ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே உருவாக்குறதுக்கும் இந்த கால்சியம் பாஸ்பேட்ஸ் ரொம்பவே அவசியமான ஒன்று. பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிடலாம். கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி அல்லாத ஒரு சேர்மம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டயாஜினான், மேலத்தியான், குளோரோபைரிஃபாஸ் இது எல்லாமே என்னென்னா பாஸ்பரஸ் பேஸ்டு இன்செக்டிசைட்ஸ் தான். இந்த கார்பரைல் அப்படின்றது மட்டும்தான் பாஸ்பரஸில் வராது. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிடலாம். பின் வரும் உரங்களில் எது அதிக அளவு நைட்ரஜனை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூரியா, அமோனியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட், அமோனியம் பாஸ்பேட்ஸ் இது எல்லாமே உரங்களில் தான் வருது. எதில் அதிகமான நைட்ரஜன் இருக்குது? ஸோ நைட்ரஜன் உரங்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது எதுன்னு பார்த்தோம்னா யூரியாவை தான் நம்ம காமனாக பயன்படுத்துவோம். ஏன் அப்படின்னா இதில் 46% வந்து ஃபுல்லாகவே நமக்கு நைட்ரஜன் இருக்குது அப்படின்றதுனால பெஸ்ட் ஆப்ஷன் யூரியா தான். அடுத்து அமோனியம் நைட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா 35% ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. பொட்டாசியம் நைட்ரேட்டில் 13% நைட்ரஜன் இருக்குது. ஸோ கேட்டிருக்கிறது அதிக அளவு நைட்ரஜன். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் யூரியா அப்படின்றதா. நெக்ஸ்ட் போயிடலாம். அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. அசிட்டைல் சாலிசிலிக் அசிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லுவோம்ல, C9H8O4 இந்த ஆஸ்பிரின் தான். இது எதுவாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா வலி நிவாரணி, இந்த காய்ச்சலின் போதெல்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஏ ஆப்ஷன் வலி நிவாரணி அப்படின்றது. நெக்ஸ்ட் போயிடலாம்.
மருத்துவமனையில் சுவாசத்திற்காக பயன்படுத்தப்படுற ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஆக்சிஜன் இல்லாமல் இன்னும் என்ன ஒரு வாயு இருக்கும்னா, ஸோ நார்மலாக நமக்கு வளிமண்டலத்தில் பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஆக்சிஜன் வந்து 21% தான் இருக்கும், மீதி வந்து 78% நைட்ரஜன் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லையும் அந்த நமக்கு அதாவது சரௌண்டிங்ஸில் வளிமண்டலத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான மிக்சர் தானே கொடுக்கணும். அப்போ ஆக்சிஜன் குழாய்களில் என்ன தான் இருக்கும், இன்னொரு இது பார்த்தோம்னா நைட்ரஜன் கேஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம். ஏ ஆப்ஷன். பழங்களை கனிய வைக்க பயன்படும் வாயு எது? ஸோ நம்ம நார்மலாக இயற்கையாக பழத்தை வந்து பழுக்க வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு அன்னீவனாக இருக்கும். சிலது கொஞ்சம் ஒரு இடத்துல பழுத்திருக்கும், இன்னொரு இடத்துல பழுக்காமல் இருக்கும். அதே மாதிரி அது இயற்கையாக பழுத்துச்சுன்னா ஒரு இடத்துல ஓவர் ரைப்பன் ஆகிடும், அப்புறம் சீக்கிரம் உலர்ந்து போயிடும். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி பழங்கள் இந்த பப்பாளி, வாழைப்பழம், மாங்காய் இதெல்லாம் எப்படி தான் பழுக்க வைக்கிறாங்கன்னா எத்திலின் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அதை வந்து ஒரு ஈவனாக வந்து பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. பி ஆப்ஷன், எத்திலின். நெக்ஸ்ட் போயிடலாம். கச்சா பெட்ரோலியம் பின்ன காய்ச்சி வடிக்கும் போது சேகரிக்கப்படுற பகுதி பொருட்கள் எந்த வரிசையில்? ஸோ பெட்ரோல் அப்படின்றத நம்ம எடுத்து அதை மொத்தமாக வந்து நமக்கு அந்த ராவாக கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ண ஆரம்பிப்போம். ஹீட் பண்ணும்போது ஒரு ஒரு வெப்பநிலையிலும் நமக்கு ஒரு ஒரு பை ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா பெட்ரோல் கிடைக்கும், ரெண்டாவது நாஃப்தா கிடைக்கும், மூணாவது மண்ணெண்ணெய், அடுத்து டீசல், அடுத்து உயவு எண்ணெய். ஸோ இந்த லைனில் தான் வந்து கிடைக்கும். அதான் க்வெஸ்சனாக கேட்டிருக்கான். சி ஆப்ஷன், பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல், உயவு எண்ணெய் அப்படின்ற. நெக்ஸ்ட் போயிடலாம். தேசிய வேதியியல் ஆய்வுக்கூடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு, நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி எங்க இருக்கு அப்படின்னா பூனால தான் இருக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். எது கடின நிலக்கரி என அழைக்கப்படுகிறது? ஸோ நிலக்கரியில் முன்னாடியே பார்த்தோம், நாலு டைப்ஸ் பார்த்தோம், ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஆந்த்ரசைட்டை தான் வந்து கடின நிலக்கரி அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான கார்பன் பர்சன்டேஜ் இருக்கிறது ஆந்த்ரசைட்டில் தான். ஒரு 80%-90% வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் கார்பன் சதவீதம் இருக்குது. இந்த ஆந்த்ரசைட் தான் கடின நிலக்கரி என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிடலாம். துணி தொழிற்சாலைகளில் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வந்து வெளுக்கிறதுக்கு பயன்படுற, ஸோ துணிகளை வெளுக்கணும் அப்படின்னா சலவைத்தூள். சலவைத்தூள் அப்படின்றது என்னென்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு, இதுதான் வந்து சலவைத்தூளாக பயன்படுத்துகிறோம். அப்போ பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுறது பி ஆப்ஷன், CaOCl2 அப்படின்றது. நெக்ஸ்ட் போயிடலாம். பெனிசிலின் நுண்ணுயிர் கொல்லி ஃப்ளம்மிங் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை எந்த வருடம் கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1929 அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பெனிசிலியம் நொடேட்டம் அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தோன்னா நார்மலாக மூட்டுகளில் ஏற்படுற விஷயம், அதே மாதிரி இதய குழலில் வந்து ஏற்படுற பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே மருந்தாக பயன்படுத்தப்படுது. 1929 சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடலாம். நெருப்பு பற்றாத ஆடைகளை தயாரிக்க, ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ட் அந்த ஆடைகள் வந்து தயாரிக்கிறோம்ல, தீயணைப்பு துறைகள் பயன்படுத்துகிற. ஸோ அந்த ஆடை வந்து எதுலேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா கண்ணாடி இலைகளில் இருந்து தான் தயாரிக்கிறோம். ஸோ இந்த பாரஸ் சாந்த் அப்படின்றது முறிஞ்சு போன எலும்புகள் இருக்கு இல்லையா, அதை ஒட்ட வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. நெக்ஸ்ட் போயிடலாம். ஆகாய விமானம், சமையற்கலன், விண்வெளி துணைக்கோள், கப்பல் பாகம் இதெல்லாம் தயாரிக்கப்படுற அலுமினியத்தோட ஒரு உலோக கலவை தாது எது அப்படின்னு கேட்குறோம். ஸோ அலுமினியத்தில் பார்த்தோம்னா டியூராலுமின் அப்படிங்கிற உலோக கலவையை வச்சு தான் நம்ம இதெல்லாம் தயாரிக்கிறோம். ஏன் அப்படின்னா அலுமினியம் நமக்கு தெரியும் லைட் வெயிட்டாக இருக்கும், அதே நேரத்தில் கடினமாகவும் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அலுமினியத்தில் வந்து இந்த விமான பாகம்லாம் கூட இதில் தான் வந்து நம்ம தயாரிக்கும். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன், டியூராலுமின் அப்படின்றது சரியானது. நெக்ஸ்ட் போயிடலாம். ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கிறதுல வினை வேக மாற்றியா இப்படி ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கிறது அப்படின்றது நைட்ரஜன் பிளஸ் 3H2 2NH3. ஸோ இப்படி வந்து அதாவது நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் சேர்த்து அம்மோனியா தயாரிக்கிறது அப்படின்றது தான் ஹைபர் முறை அப்படின்றது. 1908 வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் இந்த ப்ராசஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வினைவேகத்தை மாற்ற வினைவேக மாற்றியாக பயன்படுத்துறது எது அப்படின்னா இரும்பு தான். ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாம். 1% அயோடா ஃபார்ம் இதை வந்து என்னவா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் புரை தடுப்பான். புரை தடுப்பானா உன்னோட இந்த காயங்கள்லாம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அது சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம்ல, அதில் தொற்றுகள் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதை தான் வந்து புரை தடுப்பான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரை தடுப்பானா இந்த 1% அயோடா ஃபார்ம் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 0.2% ஆஃப் ஃபீனால் இருக்குல்ல, ஸோ அதையுமே வந்து புரை தடுப்பானா நம்ம பயன்படுத்தலாம் தொற்றுகள் வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆன்சர் பார்த்தோன்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் போயிடலாம்.
டாசினும் மலேரியா நிவாரணி சின்கோனா மரப்பட்டைகளிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சின்கோனா அஃபிசினாலஸ் அப்படின்னு ஒரு ஸோ இந்த இமயமலையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த படிக்கும்போது சின்கோனா மரப்பட்டைகள் பற்றி படிச்சிருப்போம். ஸோ இதுலேருந்து என்ன மருந்து பயன்படுத்த கிடைக்கிறது, அது என்ன நோயை வந்து குணப்படுத்த மலேரியா நிவாரணி. ஸோ என்ன மருந்து கிடைக்குது அப்படின்னா குயினைன் அப்படின்றதான் வந்து சின்கோனா அஃபிசினாலஸ்லேருந்து பெறப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. நம்மளோட பேராவல் அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கு, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோருக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஆன்லைன் வீக்கெண்ட் எல்லா பேஜஸும் இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ டெஸ்ட் பேஜும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க யாருக்கும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.